ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஹரிஹர வீர மல்லு பவர் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பவன் கல்யாண் சார் பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே பவர் ஸ்டார். ஸோ பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ரியாக்ஷனையும் ஒரு செலிப்ரேட் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம் ஹரிஹர வீர மல்லு பவர் கிளான்ஸை 1 minute 5 seconds. வாங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. இது ஒரு கிளிம்ஸ் முன்னாடியே விட்டாங்க. கீரவாணி மியூசிக்ல மியூசிக் தான் வேற லெவல். செம்மையா இருக்காரு பாக்குறதுக்கு, வேற லெவல்ல இருக்காரு பாக்குறதுக்கு. ஃபிலிம் பை கிரிஷ். ஓகே ஓகே, நைஸ் 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 டீசர். என்னன்னா இந்த மாதிரி ஒரு பவன் கல்யாண் பார்க்கறதாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தமா இருந்துச்சு. லைக் என்னன்னா, ஏன் பவன் கல்யாண் சார் வந்து கம்பேக் கொடுக்குறாரு ஓகே, பட் ஒய் வித் ரீமேக்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இஸ் அ பவர் ஸ்டார், இட்ஸ் பவர் ஸ்டார் பவன் கல்யாண். அண்ட் ஒய் டூயிங் ரீமேக்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் ஒய் கண்டினியூஸ் ரீமேக்ஸ்ன்னு தான் எனக்கு புரியல ஆக்சுவலாக. அது வந்து இது பயங்கரமாக பிரேக் பண்ணுது எனக்கு. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டில் அவர் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பயங்கரமாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஒரே ஆசை. அண்ட் கீரவாணி சார் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறதுனாலே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சும்மாலாம் எந்த படத்துக்கும் மியூசிக் போட்டுற மாட்டார் அவர். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் டீசர் நல்லாயிருக்கு, பெருசாக ஒன்றுமே ரிவீல் பண்ணாட்டியும் அந்த பவர் சார் பர்த்டேக்கு தேவையான பவரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும். நல்லாயிருக்கு, ஷார்ட்ஸ் அண்ட் பயங்கர ரிச்சாக இருக்குது, பயங்கர ரிச்சாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரீமேக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரீமேக்காக இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லிட்டரலாக ஐ திங்க் ஒரு 2 films பேக் டு பேக் ரீமேக் ஐயப்பன் கோஷம் அண்ட் நேர்கொண்ட பார்வை ஐ மீன் பிங்க் ரீமேக் எல்லாம் வந்துச்சு. அது நல்லா இருந்தாலுமே ஏன் ஹீஸ் அ பவர் ஸ்டார், ஏன் ரீமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கம்பேக் கொடுக்குறாரு, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னொரு படம் ஆக்சுவலாக வருது, அந்த கபர் சிங் டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணுறாரு, அதுக்கும் நான் செம்ம வெயிட்டிங். அது பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நல்லா தான் கேஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.